கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாரவரா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவரா Yeah.
வானத்திலும் எஸ் ஜீசஸ் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா! அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவரே ராஜாதி ராஜா, அவரே போற்றுதலுக்குரியவர், அவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் உன்னதத்தில் உயர்ந்தவர். ஹல்லேலூயா! எல்ஷடாய் ஹல்லேலூயா! போதுமானவர், அவரை மாத்திர நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா! நம்முடைய நாமம் உயர்ந்த நாமம் ஆண்டவரே, நம்முடைய நாமம் சிறந்த நாமம், நம்முடைய நாமம் மேலான நாமம், நம்முடைய நாமம் மகிமையுள்ள நாமம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் நாமத்தினாலே எல்லா அற்புதங்களும் நடக்கும் ஆண்டவரே. சுகம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் ஆண்டவரே, வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். ஓ, தோல்வி வெற்றியாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஓ, நீ நல்ல தேவன், நீர் எங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். நீ நல்ல தேவன் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். உம் நாம் சொல்லும் பொழுது பெரிதான நாமத்துக்குரியவர், உம் நாமத்துக்கு ஒத்த நாமம் இந்த உலகத்தில் வேற நாமம் இல்லை ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் நாமம், அதிசயத்தின் நாமம், எல்லா கட்டுகளை உடைக்கிற நாமம், கொல்லாத கிரியைகளை அழிக்கிற நாமம், இந்த நிமிஷம் வரை எங்களை தாங்கின நாமம், ஏந்தின நாமம், மகிமையுள்ள நாமம். ஓ ஹல்லேலூயா! ஓம் நாமத்திற்கு மகிமையுள்ள நாமம், வேறு ஒரு நாமம் இல்லவே இல்லை. ஓ, பெரிய நாமத்துக்கு உடையவர் நீர் ஆண்டவரே. உமை மாத்திர கனப்படுத்துகிறோம் இயேசுவே. எங்கள் மக்களின் ஆசீர்வாடு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா! எஸ் ஓம் இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. வேகலோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வேகலோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் பள்ளமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வருவைகள் வந்தாலும் என்னே
விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம் விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம் உந்தன் பள்ளமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் Big
தீருது பாவங்கள் பறந்தோடுது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது சாத்தானின் சதிகளா சாபத்தின் மணக்கையா இன்றே நம் இயேசு உடை தேறிவார் சாத்தானின் சதிகளா சாபத்தின் மணக்கையா இன்றே நம் இயேசு உடை தேறிவார் துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்தாவியை துரத்திடுவோம் துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்தா உடை தெரிவான் ஆமென் உன் பள்ளமைகள் குறைந்து போகவில்லை
எடுத்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எந்த மனுஷனாலும் நம்முடைய பாவங்களை போக்கவே முடியாது. டாக்டராலும் உன் தாய் தகப்பனாலும் முற்றார் உறவினர்களாலும் ஒரு காலம் ஒருபோதும் பணம் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், ஆனால் உன் பாவங்கள் உன்னை விட்டு போக வேண்டும் என்றால் இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே தான் நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை, நம் பாவத்திலிருந்து வெற்றி ஜெயம். ஓ, நம்முடைய பாவத்திலிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் நிவர்த்தி செய்ய அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நல்ல தேவன், அவர் நமக்கு போதுமானவர், நம்மை விட்டு கொடுக்காத தேவன். ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவருடைய அன்பு நேசம், அவருடைய மகிமையின் நேசம், அல்லேலூயா, அவருடைய மகத்துவத்தின் நேசம் மாறவே மாறாதது. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவரே, எந்த விதத்திலும் என்னை விட்டு கொடுக்கல, இனியும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறது, இனியும் நடத்த போகிறது. ஆண்டவரே, சத்துருக்கள் மத்தியிலே தான் எங்களுக்கு என்று ஒரு பந்தியை வாய்த்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி இயேசுவே, உங்களுடைய தயவுக்காய் நன்றி. நீ நல்ல தேவன் ஆண்டவரே, விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சந்திரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சந்திரே. நான் வழிமாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சந்திரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சந்திரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோக்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தேன். சொல்லுவோம், பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோக்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சந்திரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சந்திரே. நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,
ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே காகங்களை கொண்டு போஷித்த தேவன், ஒன்றுமில்லாத வனாந்தரத்திலே வானத்தை திறந்து பரலோகத்தின் மன்னாவினால் போஷித்த தேவன், அந்த தேவன் அல்லவா, அந்த ராஜாதி ராஜா அல்லவா இந்த நிமிஷம் வரை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போதும் அவர் தான் நடத்துகிறார். ஒன்றுமே இல்லை என்றாலும் ஓ நம்மை தலை குனிந்து போகாதபடி நம்மை கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி சத்துருக்கள் மத்திலே மற்றவர்கள் மத்திலே கையேந்தி அலைந்து திரியாதபடி கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய கரம் ஓ ஹல்லேலூயா நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய தயவு காலவே இல்லை. ஓ ஹல்லேலூயா நீ நல்ல தேவன் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை ஒவ்வொரு நிமிஷம் நினைத்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயம் நடத்திச்சே. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயம்
சிருஷ்டித்தீர் செருப்புக்கேயவில்லை துணியும் கிழியவில்லை உம் அதிசயக்காரம் நடத்தேயவில்லை துணியும் கிழியவில்லை உம் அதிசயக்காரம் நடத்திற்று என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது அதிசயக்காரம் நடத்திற்று என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயக்காரம் நடத்திற்று இரவில் கிடந்து புலம்பினே நடக்கும் போது புலம்பினே வறுமை நினைத்து கலங்கினே நினைத்து நினைத்து காதறினே இரவில் கிடந்து புலம்பினே நடக்கும் போது புலம்பினே வறுமை நினைத்து கலங்கினே நினைத்து நினைத்து கலங்கினே உண்ண உணவு தந்தி உறங்க இடமும் தந்தி உம் அதிசயக்காரம் நடத்திச்சு உண்ண உணவு தந்தி உறங்க இடமும் தந்தி உம் அதிசயக்காரம் நடத்திச்சு என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயக்காரம் நடத்திச்சு என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயக்காரம் நடத்திச்சு நண்பர்களும் மறித்தன உறவினரும் மறித்தன மரணம் ஓலம் ஒழித்தன கள்ளறைகள் நிரம்பின நண்பர்களும் மறித்தன உறவினரும் மறித்தன மரணம் ஓலம் ஒழித்தன கள்ளறைகள் நிரம்பின உயிருடனான் இருக்கிறேன் சொல்ல சொல்ல துடிக்கிறேன் உம் அதிசய என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயக்காரம் நடத்திற்று என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயக்காரம் நடத்திற்று தாசரிய காலத்தில் காகமோழம் போஷித்து தவித்த போது உம் அதிசயக்காரம் நடத்திச்சு என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசயக்காரம் நடத்திச்சு இரவில் கிடந்த புலம்பினே நடக்கும் போது புலம்பினே வறுமை நினைத்து கலங்கினே நினைத்து நினைத்து இரவில் கிடந்து புலம்பினே நடக்கும் போது புலம்பினே வறுமை நினைத்து கலங்கினே நினைத்து நினைத்து காதறினே
அதிசய கரம் எங்களை நடத்திச்சு எங்களிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம் அதிசய கரம் நடத்திச்சு நண்பர்களும் அறித்தனர் உறவினரும் அறித்தனர் மரண ஓளம் ஒழித்தனர் கல்லறைகள் நிரம்பின உயிருடன் நான் இருக்கிறேன் சொல்ல சொல்ல துடிக்கிறேன் உம் அதிசய கரம் ஓ நடத்திச்சு உயிருடன் நான் இருக்கிறேன் சாட்சி சொல்ல துடிக்கிறேன் உம் அதிசய கரம் உம் அதிசய கரம் ஓ கடலை இரண்டாய் பிளந்த கரம் மரித்த லாசரை உயிர் பெற செய்த கரம் ஹல்லேலூயா எங்களோடு இருக்கிற கரம் மகிமையின் கரம் உம் அதிசய கரம் நடத்திற்று நீர் அதிசயமானவர் ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே நீர் வழிகாட்டி ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையும் எங்களுக்கு கேடகம் எங்களுக்கு பாதுகாப்பும் எங்களை இந்த வாரம் முழுதுமாய் புதிய வாரம் முழுதுமாய் உம்முடைய கரமலமா நடத்த போகிறது உம்முடைய தயவுள்ள கரம் மகிமையில கரம் உம்முடைய பிரசன்னத்தின் கரம் ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே உம்முடைய மகிமையின் கரம் நடத்து காய் ஸ்தோத்திரம் துதியும் கனமும் புகழும் உம்மொருவருக்கு தாங்கப்பா இயேசுவும் ஒருவருக்கு தான் உமக்கே மகிமை எல்லாரும் சொல்லுங்க உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உம்மொருவருக்கே மகிமை ஆமேன் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் மீண்டும் எஸ்கேம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு இயேசு நாமத்தில் அழைக்கிறோம் ஜெபிப்போம் நல்லாண்டவரே இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம் இந்த நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கூட நான் பேசும்போது என்னை மறித்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு நீண்ட இரவு முடிந்த பண்டிகை நீண்ட இரவு முடிந்த பண்டிகை லாங் நைட் மார்க் 14 அதிகாரத்தில் நாம் இதை ஆரம்பிக்கிறோம் மார்க் 16 அதிகாரம் 10-26 உள்ள வசனங்கள் ஆனால் சில குறிப்பிட்ட வசனங்களை இந்த காலையில் நாம் பார்க்க வரோம் மார்க் 14 அதிகாரம் 10-26 உள்ள வசனங்களை வாசிக்கிறோம் இந்த 10 வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது தொடர்ச்சி அதாவது சீமோன் வீட்டிலே அங்கே பரிமள தைலத்தை உடைத்த பிறகு அப்போது அந்த வீட்டிலிருந்து நடக்கிற நிகழ்ச்சி அப்போது பன்னிருவரில் ஒருவனாய் இந்த யூதாஸ்காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்க முடியாத அவரிடத்திலே போனான் அந்த வீட்டிலேருந்து அவன் புறப்பட்டு போகிறான் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் அப்போது தொடர்ந்து அவன் போகும்போது அப்போது அந்த யூதாசுடைய காரியங்களை கேட்டு அங்கே இருக்கிற அந்த பிரதான ஆசிரியர் சந்தோஷப்படுறாங்க இயேசுவை காட்டி கொடுக்க சீஷர்லேயே ஒருத்தர் வந்திருக்காங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஆசைப்படுறாங்க ஆனால் இயேசுவை காட்டி கொடுக்க தகுந்த சந்தர்ப்பத்தை யூதாஸ் தேடி கொண்டதாக வசனத்தில் வாசிக்கிறோம் ஓகே இப்படியே போகணும் இப்போ தான் முக்கியமாக வசனத்தில் வரலாம் அப்போது 12 வசனம் வாசிக்கிறோம் பஸ்கா பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அப்படி சீசரிடத்தில் வந்து நீர் பஸ்கா பூசிக்கிறதுக்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்குன்னு கேட்டார்கள் அப்போது எல்லா சீசரும் கேட்டாங்க ஆண்டவர் இந்த வாரம் பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகையிலே நீங்கள் எங்களோடு கூட இந்த பஸ்கா பண்டிகையில் பாஸ்ஓவரில் கலந்து கொள்ள எந்த இடத்துல நாங்கள் போய் ஆயத்தம் பண்ண வேண்டும் எந்த வீட்டில் நாங்கள் போய் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்கும்போது அப்போது எந்த இடத்துல போகிறோம் என்று ஏன் சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை அவர் யாருக்கும் சொல்லாமல் ஒரு இடத்துல போக வேண்டும் முடிவெடுத்துறா ஏன் சொன்னால் இது கடைசி நேரம் இயேசுவை காட்டி கொடுக்குற ஒரு நேரம் இந்த நேரத்தில் தான் போகிற இடமானது யூதாஸ் கூட தெரியக்கூடாது என்று அவர் போகிற இடத்தை தான் சீசருக்கு சீசர் எல்லாருக்கும் அவர் மறைத்து வைத்தார் அப்போது ஏன் சொல்கிறார் நீங்கள் போங்க நீங்கள் போகும்போது அவர் சொல்கிறார் நீங்கள் போகும்போது என்ன செய்கிறாங்க ரெண்டு சீசர் அனுப்புகிறார் வெளியே
13 வசனம், அவர் தம்முடைய சீஷர் ரெண்டு பேரை நோக்கி நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்திருக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே நீங்கள் போங்கள். அப்போது ஆண்டு சொல்கிறார், நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்க. நகரத்துக்குள்ளே போகும்போது அப்போது தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு ஒரு மனுஷன் போவான், அவன் பின்ன நீங்கள் தொடர்ந்து போங்க. அவன் தொடர்ந்து போகும்போது அவன் எந்த இடத்துல போகிறானோ, எந்த வீட்டுக்கு போகிறானோ, அவன் பின்ன நீ போகும்போது என்ன செய்யலாம், நீங்கள் நான் சொன்ன அந்த இடத்தை கண்டுபிடிக்கலாம் சொல்லும்போது, அப்போது அந்த ரெண்டு சீசன் செய்கிறாங்க, அந்த மனுஷன் பின்ன போகிறாங்க. அவன் அந்த மனுஷன் பின்ன போகும்போது வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு மேல் மாடிக்குள்ளே போகிறான். அந்த மேல் மாடிக்குள்ளே அங்கே போகும்போது என்ன பார்க்குறான், மேல் மாடியில் கம்பளம் விரித்து கார்பெட் விரித்து அங்கு பஸ்கா பண்டிகை எல்லாரும் கூடி சாப்பிடத்தக்கதாக அந்த இடமானது செய்கிறாங்க, அங்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறது. அங்கே அவர்கள் பார்க்குறாங்க, அவர் பார்த்து விட்டு திரும்பி போகிறாங்க. திரும்பி வரும்போது என்ன செய்கிறாங்க, இந்த ரெண்டு சீசன் இந்த ரெண்டு சீசர்கள் அவங்க தேவாலயத்துக்கு போகிறாங்க. தேவாலயத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த ஆட்டுக்குடிய அந்த பலி செலுத்தவர் அந்த கறியை சுட்டி நினைச்சாங்க. அவங்க நினைச்சாங்க அந்த இயேசு எடுக்கிற இடத்துல கொண்டு வராங்க. கொண்டு இருக்கும் போது அப்போது அந்த மேல் மாடியில் அந்த ரெண்டு சீசரும் மற்ற 10 சீசரும் இயேசுவோடு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க. குறைந்து ஒரு 20 ஆட்கள் அந்த மேல் மாடியில் கூடியிருக்கலாம் என்று செய்கிறாங்க ஸ்காலர் சொல்கிறாங்க. அப்போது 17 வசனத்தை வாசிக்கிறோம். 17 வசனங்கிறது, சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்துக்கு வந்தார். 12 disciples, 12 சீசரோடு கூட என்ன செய்கிறார், இயேசு அந்த மேல் மாடியில் வந்தார்னு வாசிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன ரெண்டு பேர் வெளியில் போனாங்க. வெளியில் போய் என்ன செய்கிறாங்க, அந்த பஸ்காவுக்கான அந்த பலி செலுத்து விட்டு நாட்டு அந்த இறைச்சியோடு கூட அந்த மேல் மாடியில் வருகிறாங்க. இப்போது அந்த பஸ்கா பண்டிகை நடக்கிற அந்த என்ன செய்கிறாங்க, அந்த மேல் மாடியில் வருகிறாங்க. இந்த பஸ்கா பண்டிகை, இந்த பாஸ் ஓவர் என்பது உங்களுக்கு தெரியும், எகிப்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது அங்கே ஆண்டு ஒரு 10 வாதை கொண்டு வந்தார். கடைசி வாதை, எந்தெந்த வீட்டிலெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு எல்லா விதமான பிள்ளைகள் இறந்து போனாங்க. அதனால் எந்தெந்த வீட்டிலே நிலக்காலிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்தோ அந்த வீட்டுக்குள்ளே வாதை, அந்த மரணம் வரவில்லை, அந்த குடும்பம் பிழைத்ததாக வசனத்தை வாசிக்கணும். அதனால் மோசே காலத்தில் தொடங்கி இந்த பஸ்கா பண்டிகை, இந்த பாஸ் ஓவர் ஆனது இயேசு கிறிஸ்து கால வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாரம் நடக்கிற ஒரு பண்டிகை. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாரம் நடக்கிற பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை, இந்த பாஸ் ஓவர். அந்த நிகழ்ச்சியில் வாசிக்கிறோம், இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து தொடர்ந்து வருவதை நாம் பார்க்குறோம். ஆனால் இப்போது நாம் பார்க்குற காரியம் என்ன, இதுதான் கடைசி பஸ்கா பண்டிகை, இதுதான் கடைசி பாஸ் ஓவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இது வேதத்தில் இல்லை, ஆனால் இதுதான் கடைசி பாஸ் ஓவர், இதுதான் கடைசி பஸ்கா பண்டிகை. அப்போது 18 வசனம், அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையிலே இயேசு அவர்கள் நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி சொன்னார். அப்போது பஸ்கா பண்டிகை ஒரு பெரிய விருந்து. அந்த வீடு விருந்தில் யார் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. டிசைபிள்ஸ் இயேசுவோடு கூட 3.5 காலங்கள் பணி செய்து அவரோடு கூட நடந்த அந்த 12 பேர் இருக்கிறாங்க. இயேசு என்ன சொல்கிறார், அந்த போஜனம் பண்ணும்போது சொல்கிறார், இப்போது இந்த இடத்துல என்னை காட்டி கொடுக்க ஒருவர் இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்போது இந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கும் போது சாயங்கால வேலை, ஈவினிங், சூரியன் மறைகிற நேரத்தில் இந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கிறது. என்ன செய்தாங்க, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைகிறது, இப்போது இருட்டு மாலை இரவு நேரத்துக்கு நினைக்க கொடுக்குறாங்க. இந்த இரவு நேரத்தில் நடக்கிற நிகழ்ச்சி தான் என்ன நாங்கள் பார்க்குறோம், இது நீண்ட இரவு, ஒரு பெரிய ஒரு நீண்ட இரவு நடக்கிற இந்த பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை. 4 சுவிசேஷம், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான், 4 சுவிசேஷ காஸ்பல் புத்தகத்தில் இந்த நிகழ்ச்சி எழுதியிருப்பதை நாம் இங்கே பார்க்குறோம். ஓகே, இந்த விதமான இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து வரும் போது நினைச்சாங்க, பல நினைச்சாங்க அங்கே திராட்சை ரசம் பரிமாறுறாங்க, உணவுகள் பரிமாறப்படுகிறது. அந்த நேரத்தில் நினைச்சாங்க சீசர்கள் நினைச்சாங்க ஒருவரோடு ஒரு பேசிக்கொடுறாங்க, என்ன பேசிக்கொடுறாங்க, அது லூக்கா எழுதுகிறார். தங்களில் யார் பெரியவர் என்பதை நினைச்சாங்க சீசர்கள் வாக்குவாதம் செய்கிறாங்க. அங்கே இயேசு இருக்கிற நேரத்தில் தன் யார் பெரிய, இயேசுக்கு இயேசுவோடு கூட இயேசுக்கு அடுத்தபடியாக வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் யார் இருக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது வாக்குவாதம் பண்ணி கொடுக்கும்போது இந்த பஸ்கா தொடர்ந்து நடக்கிறது. இந்த பஸ்கா பண்ணி நடக்கும்போது நான் முன்பு சொன்ன வண்ணமாக நீண்ட இரவு, லாங் நைட், இந்த
மாலையில் ஆரம்பித்த இந்த பஸ்கா பண்டிகை தொடர்ந்து போகிறது. என்ன செய்கிறாங்க அப்போது அந்த பஸ்கா பண்டிகான பாடலை பாடுறாங்க, பாசோவர் பாடல். என்ன பாசோவர் பாடல்? சங்கீதம் 113:114 செய்கிறாங்க இந்த பாடலை அவங்க பாடுறாங்க. இப்போது பஸ்கா பண்டிகையோட ரெண்டாம் கட்டத்து வந்திருக்கிறாங்க, செகண்ட் ஃபேஸ் வந்திருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க வந்திருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க இப்படி நடக்கும்போது அப்போது இந்த பஸ்கா பண்டிகை குறித்து இயேசு என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம். லூக்கா 22:15-16. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். ஏ சொல்கிறார், நான் பாடுபட போகிறேன், காட்டி கொடுக்க போகிறாங்க, சிலுவலையில் போகிறாங்க. ஆனால் கூட அதற்கு முன்பதாக இந்த பாஸ்ஓவர், இந்த பஸ்கா பண்டிகையில் நான் கலந்து கொள்ள என்ன செய்தேன் நான் ஆசையாக இருந்தேன் வேதம் நமக்கு சொல்வதை வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சொல்லி என்ன சொல்கிறார் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஐ ஹவ் ஈகர்லி டிசையர். இது இந்த பஸ்கா பண்டிகையில் கலந்து கொள்ள மிகவும் நான் வாஞ்சியாக இருந்தேன் இயேசு சொல்வதை நாம் அங்கே பார்க்குறோம். சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்கிறார், 16 லூக்கா 22:16, தேவடி ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இது புசிப்பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் சொன்னார், என்ன சொல்றார், இதுதான் கடைசி பண்டிகை, இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன், இனி நான் புசிப்பதில்லை. என்ன சொல்றார், மீண்டும் இந்த இப்படியான இந்த பஸ்கா பண்டிகையில நான் புசிக்க போதே சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? மீண்டும் பஸ்கா பண்டிகை நடக்குமா? நிச்சயம் நடக்கும். அது எப்போ நடக்கும்? மீண்டுமாக ஆண்டவராக இருக்கிற இயேசு இந்த உலகத்தில் வரும்போது, 1000 ஆண்டுகள் அரசாட்சி உலகத்தில் நடக்கும்போது, அப்போது அந்த 1000 ஆண்டுகள் அரசாட்சியில் என்ன செய்வாங்களா, மீண்டுமாக இந்த பஸ்கா பண்டிகை தொடரும் என்று என்ன செய்கிறாங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் இங்கே பார்க்குறோம். இப்போது மீண்டும் மார்க்கு 14:16 இப்போது 18 வாசிப்போம். அவர்கள் பந்தி அமர்ந்த போஜன பணிகளே, இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்கிறா, என்னுடனே புசிக்கிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு மெய்யாக ஒழுகிறான் சொல்கிறான். இப்போது இது சனிக்கிழமை மாலையில் அங்கு சீமோன் வீட்டில் நடந்த விருந்து. இப்போது இங்கு இந்த மேல் மாடி நடக்கிற இந்த விருந்தானது, இது வியாழக்கிழமை மாலையில் இந்த என்ன இந்த விருந்து நடக்கிறதை நாம் அங்கே பார்க்குறோம். விருந்து நடக்கிற பார்க்கும்போது அப்போது என்ன பார்க்குறாங்க, அப்போது நடக்கிறாங்க, நான் முன்னு சொன்ன வண்ணமாக 12 சீசர் இருக்கிறாங்க, மற்ற ஆட்கள் குறைந்து 20 பேர் அந்த மேல் மாடுகிறாங்க. அப்போது யோவான் எழுதுகிறார், 13 நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. அப்போது சொல்கிறாங்க, யோவான் சொல்கிறார், அப்போது ஏசு சொல்கிறார், என்னை காட்டி கொடுக்குற ஒருவன் இருக்கிறான் சொல்லும்போது, அப்போது இயேசுடைய நெருக்கமாக இருக்கிற அந்த யோவான் இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறான். அவன் சாய்ந்து கொண்டிருக்கும்போது தூரத்தில் இருக்க பேதுரு சொல்கிறான், அவரை கேட்டு சொல்லுங்க, யார் அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க கேட்டு சொல்லுங்கள்ந்து அப்போது தூரத்தில் இருக்கிற பேதுரு அங்கே யோவானை பார்த்து அங்கே சைகை காட்டுகிறான். அப்போது சைகை காட்டுக்கும் போது அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறான் வாசிக்கும் போது என்ன சொல்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம். யோவான் 13:26 யோவான் 13:26 சொல்லுகிறது, 26 இயேசு பிரதிதூத்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாராகிய யூதாஸ் காரியஸ்துக்கு அதை கொடுத்தார். பாருங்க, அப்போது இந்த பஸ்கா பண்டிகையில் வட்டமான ஒரு பிரெட், ஃப்ளாட்டான ஒரு பிரெட், தட்டையான ஒரு பிரெட், அதை கொஞ்சம் பிட்டுன்னு செய்தாங்க. என்ன செய்தான் அதை, என்ன செய்தான், ஒரு பழசாரியில் திராட்சை ரசம் இல்லை, எல்லா விதமான பழங்கள் கலந்து ஒரு சாரியில் தோய்த்து செய்தாராம். அது யூதாஸுக்கு அவர் கொடுத்தார்னு வேதம் சொல்கிறது. அங்கே சீசர் இருக்கிறாங்க, தன்னை காட்டி கொடுக்குறவனுக்கு அவர் கொடுத்தார். 27 வாசிக்கிறோம், 27 அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, அந்த துணிக்கையை அந்த பிரெட் அதை வாங்கின பின்பு என்ன பார்க்குறோம், எவன் வாங்கின பிறகு, யூதாஸ் அதை வாங்கின பிறகு சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். பாருங்க, சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். மேல் மாடியில் பஸ்கா பண்ணி நடக்கிறது, இயேசு இருக்கிறார் என்ன பார்க்குறோம், அந்த இடத்துல கூட செய்கிறாங்க. அப்போது யூதாசுடைய உள்ளத்தில் சாத்தான் புகுந்தான். புகுந்த உடனே இயேசு என்ன செய்கிறான், இயேசு அப்போது இயேசு அவனை நோக்கி யூதாஸை பார்த்து, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்யன்னு சொல்கிறான். யூதாஸை பார்த்து ஏ சொல்கிறார், நீ செய்கிறதை நீ சீக்கிரமாக செய்ய என்று
அப்போது தேவன் சொல்லி வாசிக்கிறோம். அப்போது தொடர்ந்து மார்க்குக்கு நான் வரும்போது அப்போது எல்லாம் சொல்கிறாங்க, ஒருத்தர் ஒரு சீசராக சொல்கிறாங்க, நானாக காட்டி கொடுக்க போகிறேன், நானாக காட்டி கிடைச்சிடறாங்க ஒருத்தர் அங்கே சொல்லி கொண்டு பற்றி வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது மார்க்கு 14:21 நான் வாசிக்கிறோம். அப்போது மார்க் சொல்கிறா, மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கபடியே பேசுகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும்னு ஏ சொல்கிறா என்ன சொல்கிறா பார்க்கும்போது, மனுஷகுமாரன் காட்டி மனுஷகுமாரன் என்னெல்லாம் இயேசுக்கு நடக்க போகிறதோ அவருக்கு நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் நினைச்சாங்க, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அதன்படியாக நடக்கிறது. ஆனால் இப்போது இயேசு ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், அப்படிப்பட்டவன் இந்த உலகத்தில் அவன் பிறந்திருக்கவே தேவையில்லை ஐயோ என்று என்ன செய்கிறோம், வசனத்தில் எல்லாம் வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் என்ன செய்கிறோம், இயேசுவோடு கொடுத்த அந்த யூதா இயேசுவை காட்டி கொடுத்தான், கர்த்தருக்கு பிரியமில்லாத பண ஆசீர்வாதமாக செய்தான், அதனால் பிசாசு அவனுக்குள்ளே நுழைந்து வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம், இயேசுவோடு தான் 3.5 வருஷங்களாக நடந்தான் யூதா, ஆனால் அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். நாம் கூட தான் இயேசுவோடு நடக்கிறோம், ஜெபம் ஓடுறோம், பாட்டு பாடுறோம், வசனத்தை வாசிக்கிறோம், திருச்சபைக்கு வருகிறோம், ஆவிக்குரிய மகனாய் மகளாக இருக்கிறோம். பாருங்கள், இயேசுவோடு கொடுத்த அந்த யூதாசுக்குள்ளே சாத்தான் போக அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அதே போல் நாமும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியங்களை செய்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானா, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பிசாசு வருவதற்கு அவனுக்கு அதிகாரம் இருப்பது இருக்கிறதே நாம் மறக்கக்கூடாது என்பதை விசுவாசிகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 24 வாசிக்கிறோம். அப்போது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தார். இப்போது முன்னே பார்த்தோம், பஸ்கா பண்டிகை போது முடிகிறது, முடிந்த பிறகு இப்போது சொல்கிறார், இப்போது அந்த பஸ்கா பண்டிகை முடிவுக்கு வருகிறது, இப்போது திருவிருந்தம் ஆரம்பிக்கிறது. அந்த திராட்சை ரசித்துட்டு சொல்கிறார், என்ன சொல்கிறார், அநேகருக்காக சிந்தப்படுகிற என் புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறதுக்காக, ரத்தமாக இருப்பதாக இயேசு என்ன செய்கிறாங்க, அங்கே ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். 25 வாசிக்கிறோம், சொல்கிறேன், நான் தேவடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை. மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் கடைசியாக நான் குடிக்கிற திராட்சை ரசம். மீண்டுமாக ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய பரலோக ராஜ்யம் அந்த உலகத்தில் வரும்போது அப்போது தேவடைய ராஜ்யத்தில் நவமான ரசம், எப்படிலாம் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டதோ அதே போல தேவ ராஜ்யம் இந்த உலகத்தில் வரும்போது அப்போது என்ன செய்வேன், அப்போது தேவ ராஜ்யத்தில் அந்த பஸ்கா பண்டிகை என்ன நான் கொண்டாடுவேன் என்று அங்கே மெய்யாகவே நான் சொல்லுவதாக இயேசு இங்கு சொல்வதை வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்ன, இந்த மேல் மாடியில் பார்க்குறோம், இந்த மேல் மாடியில் என்ன பார்க்குறோம், ரெண்டு காரியம், என்ன ரெண்டு காரியம், ஒன்று இந்த மேல் மாடியில் என்ன பார்க்குறோம், அந்த பஸ்காவுடைய பண்டிகை முடிந்தது. மோசே காலத்தில் ஆரம்பித்த அந்த பண்டிகை இப்போது அந்த மேல் மாடியிலே முடிந்தது, அந்த பண்டிகை முடிந்தது. இன்னொன்று ஆரம்பிக்க என்ன ஆரம்பிக்கிறது, அந்த இடத்துல என்ன செய்கிறார் இயேசு, என்ன செய்கிறார், திருவிருந்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு பண்டிகை முடிகிறது, ஒரு திருவிருந்து, முதலாவது திருவிருந்து என்ன பார்க்குறோம், அந்த லாஸ்ட் சப்பர், அந்த மேல் மாடியிலே ஆரம்பிக்க பார்க்குறோம். புதிய உடன்படிக்கை திருவிருந்து, அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்குறார், திராட்சை ரசத்தை கொடுக்குறார், இது என் சரீரம், இந்த ரத்தம், இந்த என்ன செய்ய, இந்த திராட்சை ரசம் என் ரத்தம் என்று இயேசு அந்த திருவிருந்துக்கான என்ன செய்கிறாங்க அந்த காரியங்களை போதிக்கிறார். விசுவாசிகளாக இருக்கிறான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, மோசேயுடைய நியாயப்பிரமான காலம் முடிந்து இப்போது இயேசுடைய கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பஸ்கா பண்டிகையின் பார்க்குறோம், அந்த மேல் மாடியில் பார்க்குறோம், ஒரு நீண்ட இரவு, மாலையில் ஆரம்பித்த அந்த பஸ்கா பண்டிகை கடந்து கொண்டே போகிறது, இப்போது மிட் நைட், நடு இரவானது, இந்த நடு ராத்திரியில் பார்க்குறோம், இந்த நடு ராத்திரியில என்ன பார்க்குறோம், அந்த பஸ்கா பண்டிகை முடிவு பெற்றது. ஆனால் இன்னொரு தோக்கம் என்ன, ஏசுனா இயேசு தம்முடைய சரீரத்தை என்ன சரீரம் என்று சொல்லப்பட்ட அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் என்ன செய்தார், தன் ரத்தமாக அந்த சீசருக்கு கொடுத்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி சொல்லும்போது 26 வாசிக்கிறது, 26 என்ன சொல்கிறது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டி பாடின பின்பு, எல்லாரும் பஸ்கா பாட்டி பிடிக்க முடியுமா சொல்கிறாங்க, முடியும் போது அவங்க ஸ்தோத்திர பாடலையே பாடுறாங்க. அந்த ஸ்தோத்திர பாடலாம் அவங்க பாடி முடிந்த பிறகு வசனம் சொல்கிறது, ஒலிவ மலைக்கு அவர் புறப்பட்டு போனார். இப்போது இந்த இரவு நேரத்தில் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்.
அந்த ஒலிவ மலையிலேருந்து பார்க்குறோம், அங்கே பக்கத்தில் இருக்கிற கெச்சமனை தோட்டத்தில் தான் அவர் காட்டி கொடுக்க போகிறார். இப்படியாக இந்த சரித்திரம் அங்கு சொல்லி வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, ஒரு காரியம் முடிந்தாலும் கூட இன்னொரு காரியத்தை தேவன் அங்கு துவைக்கிறான்னு வாசிக்கிறோம். அங்கே சாயங்காலத்தில் ஆரம்பித்த அந்த பஸ்கா பண்டிகை, பலவிதமான நிகழ்வுலாம் முடிந்த அந்த நடுராத்திரி முடிந்தது, முடிந்த பிறகு நம்ம ஸ்தோத்திர பாடலாம் முடிந்த பிறகு இயேசு இருசிதா தன்னுடைய நேரம் வந்ததை தெரிந்து அவர் அந்த ஒலிவு மலைக்கு போனார். பிறகு தொடர்ந்து இந்த சரித்திரம் போய் கொண்டிருக்கிறதுனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் நமக்காக ஒரு நீண்ட இரவு ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடப்பட்டது. அது முடிந்த பிறகு நமக்காக இயேசு நம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கத்தக்கதாக ஒரு அடையாளமாக மாதிரியாக விட்டு செதுவாக்குறோம். அதை தொடர்ந்து நாம் கடைபிடிக்கிற மகனாய் மகளாக இருக்கிறோம். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நமக்காக தேவன் கொடுத்த இந்த திருவிருந்தை பயபக்தியோடு கூட நாம் ஒவ்வொரு முறையும் நாம் எடுக்கும் போது ஆண்டுடைய சரீரம் ரத்தம் என்று விசுவாசிப்போமானால் அப்போது கர்த்தர் அது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எரிசிவார், அவர் ஜெயித்து தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தாமே நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு மகனை மகளை தேவன் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமேன்.